வணக்கம். சின்ன குருவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போல்லாம் பனிக்காலங்க, ஸ்கின் அலர்ஜி நிறைய ஏற்படும். நம்ம வெளியில் வாங்குகிற க்ரீம் வந்து சிலவங்களுக்கு வந்து சேர்ந்துடும், சிலவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜியே தரும். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து கெமிக்கல் நிறைந்த க்ரீம்களை பயன்படுத்த வேண்டாம். அதை தவிர்க்கிறதுக்கு இயற்கையான முறையில் என்ன பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். பனிக்காலத்தில் வந்து உதடுலையும் உடம்புலையும் வந்து ஒரு வெள்ளை படம் மாதிரி வரும், உதடில் வெடிப்பு வெடிப்பாக வரும். இதை நீங்கள் போக்கணும் அப்படின்னிங்கன்னா, பனிக்காலத்தில் இரவு படுக்கும்போது தேங்காய் எண்ணெய் எடுத்து கை கால் உதடுகளில் நீங்கள் தடவிட்டு மறுநாள் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா, பனிக்காலத்தில் நமக்கு வெள்ளை வெள்ளையாக படலை மாதிரி வராது, உதடில் வெடிப்பும் வராது. வெளியில் போயிட்டு வரும்போது முகம் வந்து ரொம்பவே வாடி இருக்கும், களைப்பாக இருக்கும், கண்ணெல்லாம் சோர்வாக இருக்கும். இதை நீங்கள் போக்கணுன்னா முதல்ல முகத்தை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வெறும் தண்ணியில். பன்னீர் இருக்கு இல்லைங்களா, பன்னீரால் முகத்தை நல்லா அலம்பிடுங்க. பன்னீரால் நம்ம முகம் அலம்பும்போது புத்துணர்வு தரும், முகத்தில் வந்து ஒருவித களையை கொடுக்கும். முகத்தில் வந்து நீங்கள் சோப்பு போடுறது சிலவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. அவங்க வந்து பச்சை பயிறு கடலைப்பருப்பு எது வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். அது சுத்தமாக அரைச்சி கழுவிடுங்க. கழுவிட்டு உணர போட்டு அதை நல்லா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது முகத்துக்கு பயன்படுத்துகிறதா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அரிசி அரைச்ச இயந்திரத்தில் போட்டு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பன்னீரை கலந்து முகத்தில் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். சோப்பு எதுவுமே போட வேண்டியதில்லை. உடம்புக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம், அது கருப்பாக இருக்கும், அது வந்து அசிங்கமாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் மேக்கப் போட்டாலும் கத்தாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா, கத்தாழையை நல்லா செடி வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லோ கலர் திரவம் வரும், அது கொஞ்சம் நேரம் அந்த திரவம் வழியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தண்டில் இருக்கிற தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற சதப்பற்றில் அதை அப்படியே சதப்பற்றை எடுத்து எங்கே நீங்கள் கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல கத்தாழையை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தினைக்கும் காலையில் இந்த மாதிரி செஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த கருவிழி படலம் வந்து மறைஞ்சி போகும் நாளடைவில். வீட்லேயே நம்ம ஃபேஷியல் பண்ணலாம். உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, உருளைக்கிழங்கு கேரட்டு எடுத்துக்கோங்க. தோலை நல்லா நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியை மட்டும் நல்ல ஒரு துணியில் வடிகட்டி, அந்த துணியில் வடிகட்டி மூட்டை மாதிரி கட்டி தண்ணியை மட்டும் பிழிஞ்சு எடுத்துட்டு ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணுங்கள். பன்னீர் தண்ணியால் முகத்தை அலம்புங்க. பளபளப்பாக புத்துணர்வோடு நல்லாயிருக்கும். முகத்தில் வந்து வேர்க்கூறு மாதிரி நிறைய பேருக்கு வரும், பிம்பிள்ஸ்லாம் வரும் இல்லைங்களா. வேப்பிலையை பச்சையாக பறிச்சிட்டு வாங்க. அதோடு கொஞ்சமாக விரல் மஞ்சள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. விரல் மஞ்சள் பொடி அரைச்சி அதை முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவிட்டு வாங்க. வாரம் 2 முறை வந்து நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா முகத்தில் வந்து இருக்கிற பிம்பிள்ஸும் குறைய ஆரம்பிக்கும், அந்த வேர்க்கூறுவும் ஃபுல்லாகவே உங்களுக்கு மறைஞ்சிடும். வேப்பிலையும் விரல் மஞ்சளும் கிருமி நாசி, கிருமி அழிக்கக்கூடிய சக்தி வந்து அதில் இருக்குது. அதனால் அதை பயன்படுத்துவதால் நம் முகத்தில் உள்ள பிம்பிள்ஸும் அந்த வேர்க்கூறு எல்லாமே வந்து அதை சரிப்படுத்தும். கையில் வெட்டுக்காயம் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெயை தடவி வந்தீங்கன்னா அந்த காயங்கள் ஆறிவிடும். தழும்பெல்லாம் இருக்கும் பாருங்கள், குழந்தை பிறந்த வயிற்றுலலாம் தழும்பு இருக்கும். அவங்க கத்தாழை ஜெல்லு வந்து குளிர்ச்சி தான், நல்ல ஒரு மத்தியான வெயில் நேரத்தில் வயிற்றில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிகிட்டே வர வர அந்த தழும்புகள்லாம் மறைய ஆரம்பிக்கும். நிறைய காய்கறி சேருங்க, பீட்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸ் எல்லாம் சாப்பிடுங்க. தினமும் நம்ம ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை அதிகமாக உணவில் சேர்க்குறதும் நல்லது. தேங்காய் எண்ணெயை தூய்மையான செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் நெல்லிக்காய்,
கருவளம் பட்டை கருவேப்பிலை போட்டு காய்ச்சி ஆற விட்டு அந்த எண்ணெயை வேரில் முடியோட நுனி வேர் நுனியிலையும் வேர்லையும் நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சுருங்க. தினைக்குமே வந்து செய்ய டைம் இல்லைன்னா கூட வாரம் இரண்டு முறை இந்த மாதிரி செய்யுங்க. முடியில் எண்ணெய் தேய்க்காமல் இருக்காதிங்க. முடிக்கு வந்து எண்ணெய் தான் உணவு. அந்த நல்ல முடியை எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி வந்தாவே முடி வந்து கருமையாக கரு கருன்னு வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.